யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்கேஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு நாம பார்க்க போறது கடலையை வச்சு இப்படி கடலை மிட்டாய் செய்யலாம், கொக்கோ மிட்டாய் செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே ஆல்ங்கிற வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பனா நான் போடுற நோட்டிபிகேஷன் ஒன்னொன்னும் உங்களோட இதுல வந்துட்டே இருக்கும், வீடியோ ஒன்னொன்னு உங்களோட நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும், நீங்க பாக்கலாம். சோ இப்ப வீடியோக்குள்ள நம்ம போலாம். கடலைய இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கடலைய நான் ரெண்டு எடுத்திருக்கேன், கொக்கோ மிட்டாய்க்காகவும் கடலை மிட்டாய்க்காகவும் ரெண்டு எடுத்திருக்கேன். இது எவ்வளவு எடுத்திருக்கோமோ, இது ஒரு டம்ளர் எடுத்துனா இந்த வெள்ளமும் கரெக்டா ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். வெள்ளம் பாகு வெள்ளமா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை ஃபர்ஸ்ட். அப்புறம் தண்ணி இவ்வளவுதான் தேவை. இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். பேன்ல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு வெள்ளத்தை அதுல போட்டுறணும். வெள்ளம் வந்து நல்லா கரையணும். பாருங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம இந்த வெள்ளத்தை வடிகட்டணும். ஏன்னா கல் மண் எல்லாம் இருக்கும். சோ அந்த நம்ம வெள்ளத்தை நீட்டா வடிகட்டிட்டுணும். நீட்டா வடிகட்டியாச்சு. இப்போ திருப்பி அதே பேன்ல இந்த வெள்ளத்தை கொட்டுறோம். பாகுபதம் வரணுங்க, அதாவது நல்ல முத்துன பாகுபதம் சொல்லுவாங்க வரணும். அதுக்கப்புறம் பாருங்க இதுல ஒரு ஸ்பூன் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வாசனையா இருக்கும், அதுக்காக முத்தின பாகுபதம் வரணும். இது பாருங்க இந்த மாதிரி ஒரு பதம் வந்த உடனே நீங்க தண்ணியில இப்படி கொட்டி இப்படி பாக்குறீங்க உருண்டு தெரியும். பாருங்க அடுப்ப சிம் பண்ணிட்டு இந்த பாருங்க தெரியுதா, உருண்டு இப்படி உடைச்சீங்கன்னா நல்லா டக்குன்னு உடையும். இந்த டைம்ல நம்ம இந்த கடலைய தூக்கி போடுறோம். பாருங்க நல்லா அப்படி எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நெய் தடவன இந்த மாதிரி ஒரு கப்லயோ டிஃபன் பாக்ஸ்லயோ நீங்க வந்து உங்களை சௌரியப்படுற இடத்துல, நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன், நெய் தடவன ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஊத்தி மெத்தி விட்டுணும். நல்லா பாருங்க நல்லா இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குழவி வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு சமப்படுத்தி விட்டுணும். நல்லா ஒன்னோட ஒண்ணு நல்லா இறுகிடும். நல்லா அப்படி குழவி இருந்ததுன்னா நீட்டா நல்லா சமப்படுத்தி விட்டுணும். சமப்படுத்தினதோட இல்லாம நம்ம என்ன பண்ணணும், இத உடனே ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு தேவையான ஸ்கொயரா ஏதோ ஒண்ணு கத்தியை தண்ணியில அப்பப்ப முக்கிக்கோங்க. நல்லா ஆறணும்,
ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் ஆறணும். அப்ப நான் தான் வந்து எடுக்க வரும் நம்மளுக்கு. அதுக்குள்ள நம்ம கொக்கமிட்டாய் செய்யறது எப்படின்னு பாத்துடலாம். கொக்கமிட்டாய் செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் பண்ணிடணும். அதுக்குள்ள சிம் பண்ணிடணும். மிக்சி இந்த கடலைய நம்ம அதுக்குள்ள மிக்சி ஜார்ல ஒன்னு ரெண்டா திரிச்சுக்கிறோம். பாருங்க இந்த கடலை பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அதே மாதிரி முக்தின பாகு வந்த உடனே நம்ம இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும் போதுதான் இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு நெய் விடணும். பாருங்க இத இதே மாதிரி ஒரு நெய் தடவின ஒரு ட்ரேல ஊத்தி நம்ம நல்லா மெத்தி விடணும். அப்பப்ப தண்ணி தொட்டுக்கணுங்க, ஏன்னா அப்பதான் மெத்துறதுக்கு கரெக்டா இருக்கும், ஒட்டாம வரும் மெத்துறதுக்கு. கடலை வந்து நம்மளுக்கு புரோட்டீங்க, வெள்ளம் வந்து நம்மளுக்கு அயன். சோ நம்ம இந்த மழை சீசன்ல கடலை வந்து ரோட்ல நிறைய வரும், அதை வாங்கி உரிச்சி காய வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா எப்பனாலும் நம்ம கடலைய யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காய வச்சிடணுங்க கடலை மட்டும், இந்த சீசன்ல நல்லா கிடைக்கும். பாருங்க இது நல்லா ஆறட்டும். கொக்கமிட்டாய் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும் பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இப்படி ஓரெல்லாம் நம்பி விட்டீங்கன்னா இப்படி வந்துடும் பாருங்க. கொக்கமிட்டாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொக்கமிட்டாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பண்ணிட்டு ஸ்கொயர் போட்டு வச்சிருக்கோம்ல, நம்ம சின்ன சின்னதா போடலாம், கொஞ்சம் நான் பெருசா போட்டு காமிச்சிருக்கேன். கடையில போடுற மாதிரி போடலைங்க, ஏன்னா கடையில ஸ்கொயர் ஸ்கொயரா அழகா போடுவாங்க, நான் போடல. இப்படி பண்ணி காமிச்சுக்கலாம். கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நேர்களே நீங்களும் உங்க வீட்டுல கடலை பர்பி கொக்க மிட்டாய் செஞ்சு மசத்துங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மேல ஆல் வரும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.